ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வாழ்க்கையில் நாம் ஆயிரம் சாதனைகள் படைத்துவிட்டோம் குடும்பத்திற்காக உழைப்பதில் குடும்பத்தையே மறந்துவிட்டோம் இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பார்த்து சீர்தூக்க வேண்டிய விஷயம்தான் உறவு முறை அண்ணன் தம்பி அக்கா தங்கை சின்னண்ணன் பெரியண்ணன் சின்னக்கா பெரியக்கா மச்சினன் கொழுந்தனார் நாத்தனார் தாய்மாமன் போன்ற நிறைய உறவு முறைகள் வந்து இருக்குது இனி வரும் காலங்களில் யாருடைய காதுகளிலும் விழாது யாரும் கூப்பிடவும் மாட்டார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் அகராதியில் இருந்தும் கூட கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்துவிடும் இதற்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று ஒரு குழந்தை மட்டுமே போதும் என்று முடிவெடுக்க ஆரம்பித்ததுதான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் அனுபவித்த அத்தனை நன்மைகளையும் இழந்துவிட்டு பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு நமக்கு நாமே செய்து கொண்ட தீமைதான் இன்றைய வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று திட்டமிட்டோம் அதன் பின்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று முடிவெடுத்தோம் இன்று நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வளரும் தங்கைக்கு திருமண தேதி குறித்த பின்பு தந்தையின் சுமைகளை இறக்கி வைக்க தோல் கொடுத்து தாங்கும் கூட்டம்தான் சகோதரர்கள் ஆனால் இன்று ஒவ்வொரு பெண்ணும் சொந்த பந்தம் ஏதுமின்றி ஆறுதல் கூற ஆளின்றி தவிக்கிறார்கள் நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றிற்காக நாம் ஒதுக்கும் நேரம் வெறும் நாள்தான் அதற்கு பின்னால் நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லிவிட்டு பணம் ஒரு கூட்டம் அந்த நாளில் ஒவ்வொரு ஆணுக்கும் கஷ்டம் என்று வந்தால் அதில் பங்கு கொள்வதற்கும் கை கொடுத்து காப்பாற்றுவதற்கும் காலூன்றி நிற்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள்தான் அண்ணன் தம்பிகள் ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் ஒரு உறவுக்கு வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை ஒரு குழந்தைக்கு இருக்கும் ஒரே ஒரு உறவு அப்பா அம்மா மட்டும்தான் அந்த ஒரு குழந்தையும் படிக்கும் காலத்தில் விடுதியில் சேர்த்து இயந்திரமாக்குகிறோம் தந்தையும் தாயும் வேலைக்கு சென்றால் கூட எந்த ஒரு விலங்கும் பறவையும் தனது குழந்தைகளை காப்பகத்தில் விட்டு சென்றதில்லை அதன் பின்பு அந்த பிள்ளை வளர்ந்து நம்மை முதியோர் காப்பகத்தில் சேர்த்து விட்டு சம்பாதிக்க ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பறக்கிறார்கள் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டால் மண்டியிட்டு காத்திருப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் நோயாளியை பராமரிப்பதற்கும் ஆள் மாற்றி விடுவதற்கும் உணவு பரிமாறவும் கடை சென்று வருவதற்கும் என்று ஓடி ஓடி பாசத்தை பகிர்ந்து கொண்டது அந்த காலம் ஒரே ஒரு முறை நம் கடைசி காலத்தை நினைத்து பாருங்கள் இந்த உலகம் பணமில்லாத ஒருவனை அனாதை என்று சொல்லுவதில்லை ஆனால் உறவுகள் இல்லாத ஒருவன் எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் அனாதைதான் என்பதை மறந்து விடாதீர்கள் வயதான காலத்தில் நாதியற்று போகவா பாடுபட்டு ஓடோடி உழைக்கிறீர்கள் உறவுகளின் உன்னதத்தை உணருங்கள் உறவு முறைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் செல்போனில் விளையாடுவதை புறந்தல்ல சொல்லி விடுமுறை நாளில் உறவினரோடு அவர்கள் வீடுகளுக்கு சென்று உணவருந்தி விளையாடி ஓய்வெடுத்து கதை பேசி கழிப்படைய சொல்லுங்கள்